வாங்க மார்ச் 2023 பிளான் பண்ணலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெப்ரவரி கோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் கோல் வந்து பார்த்தீங்கன்னா புக் வந்து படித்து முடிக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து நான் முடிச்சிட்டேன். ரொம்ப சூப்பரான புக்கு, எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு செல்ஃப் லவ், செல்ஃப் எஸ்டீம் அண்ட் ஆல்சோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டட் புக் அப்படின்னு நான் சொல்வேன். அண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நான் புக் படிக்கிறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி மாதிரி ஷேர் பண்ணுவேன். ஸோ என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு ரீடிங் மோட்டிவேஷன் கிடைக்கும். என் கோர்ஸில் வந்துட்டு 3 lectures வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அண்ட் ஒரு சில யூடியூப் கோல்ஸும் வந்துட்டு டன். நெக்ஸ்ட் கோல் வந்து பார்த்திங்கன்னா கொரியனில் வந்துட்டு 10 புது வார்த்தைகள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் என்னோட கொரியன் நோட் புக். ஸோ இதில் நான் ஆல்ரெடி கற்றுக்கிட்டது. ஸோ நெக்ஸ்ட் 5 அதுக்கு பிறகு இங்கே இருக்கிற நெக்ஸ்ட் 5, இது 10 தான் வந்து பார்த்திங்கன்னா 10 new words. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, நமக்கு பிடிச்சது கற்றுக்கணும்னு நினைக்கிறத வந்துட்டு கற்றுக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அது ஷார்ட்ஸில் கூட போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன், லைக் கொரியன் நான் வேர்ட்ஸ் கற்றுக்கிறது. ஸோ ஆல்ரெடி ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் அந்த ஷார்ட்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் கொரியன் வேர்ட்ஸ் கற்றுக்கலாம். ஸோ அந்த கோல் டன். வாக் டெய்லி அதுவும் வந்துட்டு நான் பண்ணேன், உங்களுக்கு தெரியும் எனக்கு வாக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எஸ் கோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் முடிஞ்சிடுச்சு. மோஸ்ட்லி எல்லா கோல்ஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணியாச்சு. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃபேக்டர் நோட்ஸ் பிளானரில் இருக்கிற மார்ச்க்கான கவர் பேஜ். பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஹலோ மார்ச் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் கோட் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேஸ்க் இன் த வார்ம்த் ஆஃப் யுவர் ஓன் லைட். நல்லா இருக்குது. ஸோ குயிக்காக நம்மளோட கேலண்டர் பேஜ் வந்துட்டு ஃபில் அவுட் பண்ணிக்கலாம், பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூடியூப் வீடியோஸ்க்கான டேஸ் அண்ட் ஆல்சோ வந்துட்டு பார்த்திங்கன்னா பௌர்ணமி, அமாவாசை அதெல்லாம் வந்து நோட் பண்ணுவேன். ஸோ எப்போ போல் அதெல்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் லேட்டர் ஆன் ஃபில் பண்ண முடியும், லைக் பட்ஜெட் பிளான், அதுக்கு பிறகு ஷாப்பிங் லிஸ்ட். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கரண்ட்லி மைண்டில் இல்லை. ஸோ ஷாப்பிங் லிஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ மூட் ட்ராக்கர் இந்த வாட்டி வந்து ரொம்ப ஒரு நேச்சர் வைப்ஸ் வந்துட்டு கொடுக்குது, நேச்சுரலாக இருக்குது. போன வாட்டி இருந்த மூட் ட்ராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக ஹார்ட் டிசைன்ஸில் இருந்துச்சு, எனக்கு வந்து டெய்லி கலர் பண்ணுறதுக்கே நல்லா இருந்தது. அண்ட் அந்த மாதிரி இந்த வாட்டி வந்துட்டு நேச்சுரல் வைப்ஸ் தான். ஸோ சூப்பர். அது கீழே நம்ம ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட்டில் வந்துட்டு நான் சேம் ஸ்லீப் பிஃபோர் 12 தான் கொடுத்துருக்கேன். ஈவன் தோ இப்போ என்னோடய ஸ்லீப் ஸ்கெடியூல் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் அஃபமேஷன்ஸ் வந்துட்டு பிக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த யூனிவர்ஸ் கார்ட்ஸ் எடுத்து யூனிவர்ஸ் வந்துட்டு என்கிட்ட என்ன சொல்ல நினைக்குது அப்படிங்கிறது இது பண்ணுறேன். அண்ட் எனக்கு இந்த வாட்டி வந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி யூ கேன் ஃபைண்ட் யுவர் இன்னர் பேலன்ஸ். இதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உன்னால் மட்டும்தான் உனக்குள்ளே தேவையான பேலன்ஸை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப வந்து நல்லா இருக்குது. அண்ட் இந்த யூனிவர்ஸ் கைடன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து டன். அண்ட் கோல்ஸும் வந்துட்டு நான் செட் பண்ணிட்டேன் மார்ச் மந்த்துக்கு. என்ன கோல்ஸ்ன்ட்டு குயிக்காக பார்க்கலாம். ஸோ எப்பவும் போல் ஒரு புக் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணணும். இந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த்துக்கு ஒரு புக் அந்த மாதிரி 12 books வந்துட்டு சூப்பராக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒன் ஆஃப் த மெயின் கோல். அண்ட் இந்த மந்த் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்க புக் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான், த லிட்டில் பிரின்ஸ். ஸோ கவர் பேஜ் ரொம்ப அழகாக இருக்குது, ஆத்தர் நேம் நான் சொல்ல விரும்பல. புக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், முன்னே வந்துட்டு ஸ்கூல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாவல்ஸ் அதெல்லாம் தான் படிப்பேன், ப்ரொடக்டிவிட்டி செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் பக்கமே நான் போனது கிடையாது. பட் எப்படியோ ஹையர் ஸ்டடீஸ் போக போக அந்த நாவல்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. செல்ஃப் ஹெல்ப் ப்ரொடக்டிவிட்டி அந்த புக்ஸ் மட்டும்தான் நான் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்துட்டு நான் 2023 சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன். அதனால தான் ஒரு நாவல் மாதிரி புக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த புக் வந்து செலக்ட் பண்ணேன். லைக் நான் ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக ஸ்டோரிஸ் வந்துட்டு சர்ச் பண்ணும்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் இருந்தது, நிறைய பேர் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ தாட் ஓகே ஒரு ட்ரை பண்ணலாமேன்ட்டு. இது வந்து சில்ட்ரன்ஸ் புக் தான் பட் பரவாயில்ல. போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளூ அம்ப்ரெல்லா அப்படின்ட்டு ஒரு புக் படிச்சிருந்தேன், அதுவும் வந்துட்டு சில்ட்ரன் புக் தான் பட் சூப்பராக இருந்தது. அந்த புக் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டோரி எப்படி இருக்க போகுது எதுவுமே எனக்கு தெரியல, ஜஸ்ட் வந்து கவர் பேஜ் அதுக்கு பிறகு ரிவ்யூஸ் ரேட்டிங்ஸ் வச்சு சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி அந்த புக் படிச்சிருக்கீங்கன்னா எப்படி இருக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டெய்லி நடக்கணும், வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு டான்ஸ் பண்ணணும். எனக்கு வந்து டான்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், நானே வந்து கிரேஸியாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். அண்ட் ஆல்சோ என்னோட ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வாக்கிங் பண்ணுறேன். அண்ட் எப்பயாவது சடனாக எனக்கு தோணுச்சுன்னா ஒர்க் அவுட் பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன். ஸோ வேறு ஏதாவது ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது வாக்கிங் மாதிரி எனக்கு பிடிச்ச ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் என்னது அப்படின்னு பார்க்கும்போது டான்ஸ். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரலாம் அப்படின்ட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் 15 Korean words கற்றுக்கணும், அதான் நெக்ஸ்ட் கோல். எக்ஸ்ட்ரா 5 words வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அடுத்ததுலாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் கோல்ஸ் தான். ஸோ யூடியூப் வீடியோஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா போத் ஜான்வரி ஃபெப்ரவரி 2 months நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மோர் தேன் 10 videos 11 videos அந்த மாதிரி சொல்லிட்டு. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ் டு ஃபோக்கஸ், டிஸ்ட்ராக்ஷன் டு அவாய்ட் அதெல்லாம் வந்துட்டு நான் சும்மா வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கிட்டேன். அண்ட் வீக்லி பேஜ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டைமில் தான் வந்து பண்ண முடியும். அண்ட் பின்னாடி நம்ம அப்டேட் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது, ஏன்னா கேட்டுறமா இன்னும் முடியல.
பட் இப்போ அதில் வந்து செம்ம ட்விஸ்ட் போயிட்டுருக்கு. நீங்கள் யாராவது அது பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதை தவிர்த்து எனக்கு என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் ட்ரிபியூட் அதை தான் நான் ரீவாச் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னோடய ஒர்க் பிளானரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பிளானரில் வந்துட்டு என்ன வீடியோஸ்லாம் வந்துட்டு போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சும்மா வந்து பிளான் பண்ணுறது, ஐடியாஸ் வந்துட்டு எழுதுறது அந்த மாதிரி சொல்லிட்டு பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் லெட் மீ நோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில ப்ராடக்ட் ரிவ்யூஸ், அதுக்கு பிறகு வ்ளாக்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் அதான் கேட்குறீங்க. அது ஒரு சில ப்ரொடக்டிவிட்டி வீடியோஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு என்ன வேணும்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீக்லி பேஜ்லாம் நெக்ஸ்ட்டு தான் நம்ம பண்ண முடியும். அண்ட் யூடியூப் ட்ராக்கரும் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டேன். தட்ஸ் இட், அவ்வளோதான். மார்ச் பிளான் வித் மீ வந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம மந்த்லி கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு டிப் நான் என்ன கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு டெய்லி அது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது பண்ணுற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கு உங்களோட டேவை நல்லா பிளான் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் டேவை வந்துட்டு எப்படி எஃபெக்டிவாக பிளான் பண்ணுறதுன்ட்டு நான் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இப்போ ஸ்க்ரீனில் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவ். டாடா லவ்லீஸ், பை.